நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவரோட 70வது பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு இந்த கேம்பை இன்னும் கட்டாது இந்த கேம்பை நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு முறையா ட்ரைசைக்கிள் உண்மையாக கேட்டீங்கன்னா இந்த பில்டிங் பொதுமக்களுக்காக கட்டி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் ஆதிநாத் ஜெயின் ட்ரஸ்ட் சார்பில் 12 லட்சம் பொதுமக்களை சின்ன உதவி பண்ணியிருக்கோம். 1979 இந்த ஆதிநாட்டை வச்சுட்டு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இந்த பில்டிங்காக கட்டணும். ஆனால் சில வாலிபர்கள் சில சின்ன சின்ன பிரச்சனைனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இன்னைக்கு இந்த பில்டிங் நிற்குது. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற அத்தனை கோயில்களும் பராமரிக்கிறது, அதில் என்னென்ன குறை இருக்கு தீக்கிறது. ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நிச்சயமாக இப்போ கோயில் போல் அண்ணன் வந்ததுனால ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் ஆகிட்டு எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து வந்து திரும்பி கோயிலுக்கு சேர்க்க விட்டு அண்ணன் வந்திருக்காரு. அதே போல் சிஎம்டி கூட இப்போ மினிஸ்டர் வந்திருக்காரு. ஐயா அண்ணன் நல்லா வளரணும், நல்லா மின்னுக்கு வரணும், இது போல் ஒரு தங்கமான மனசு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறது நல்ல இடம் உள்ளவர் அண்ணன் சேர்க்கணும், நல்லா வாழணும் அண்ணன் தேசிய பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் அண்ணன் பேசுவேன். என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர்களுடைய 70வது ஆண்டு பிறந்த நாளா திறனாள் விழா பொதுக்கூட்டம் நம்முடைய நந்தன மையம்சியிலே நடைபெற இருக்கின்றது. நான் 4:30 மணிக்கு அந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். இது மனதார்ந்த இறை சார்ந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு நற்செயல் என்பதால் இதற்கு வருகின்ற ஒத்துக்கொண்டிருக்கின்றேன். நடக்க முடியாதவர்களை, எழுந்து நிற்க முடியாதவர்களை, உடல் உபாதையோடு இருக்கின்றவர்களை நடக்க வைக்கின்ற ஒரு நல்ல இறைவழியிலே ஈடுபட்டிருக்கின்ற அன்றைக்கு இனிய அருமை சகோதரர் ஆதிநாத் கிருஷ்ணனுடைய அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய உரை மனதார நெஞ்சார வாயார பாராட்டுகிறேன். நன்றி. நான் மிக தமிழக முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்வை பங்கேற்பதில் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். இவரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல நிலையிலே வாழ எல்லாம் வல்ல இறைவன் இவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.